வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்டிசிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்டிசிபே ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், வில் பி பேக் சூன் அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். ஸோ இது எதனால் வருது, இப்படி வர்றதால என்ன ப்ராப்ளம், இது எனக்கு எஸ்டிசிபேயில் காசெல்லாம் இருக்குது ப்ரோ, இப்படி வந்துருச்சே என் காசெல்லாம் போயிடுமா அப்படின்னு நிறையா பேர் நிறையா டவுட் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும், அது எஸ்டிசிபே அவங்க தரப்புலேருந்து அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எஸ்டிசிபேயை சில பேர் ஹேக் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. சில பேர் ஹேக் பண்ணுறதால, அவங்க ஹேக் பண்ணுறதை கண்டுபிடிச்சி எஸ்டிசிபே கம்பெனி வந்து ஹேக் பண்ணுறதை கண்டுபிடிச்சி அவங்க மெடன்ஸில் போட்டாங்க. அதாவது இன்னுமே ஹேக் பண்ணுறாத அளவு அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த தரப்பில், அந்த எஸ்டிசிபே தரப்புலேருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இந்த பேக் சோன் அப்படின்னு வருது. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அதை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஹேக் பண்ணியிருக்கிறதால இதில் உள்ள காசெல்லாம் போயிடுமோ, இல்லை நான் என்ன பண்ணுறது, இப்போ எமர்ஜென்சியாக அனுப்பணுமே, இப்போ இடையில அனுப்புனேன் போவே இல்லை, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மாரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்துகிற மாரி எஸ்டிசிபே அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிசிபே நீங்கள் ஓப்பன் பண்ணுறவங்க இதோ யூ வில் பி பேக் சூன் அப்படின்னு வருது அப்படின்னா, அந்த எல்லா வாடிக்கையாளர்களும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறது எஸ்டிசிபே தரப்புலேருந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்க காரணத்தால் நாங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள தப்பெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறையும், இந்த தப்பெல்லாம் கிளியர் பண்ணிட்டு புது புது சர்வீஸும் எக்ஸ்ட்ரா நாங்கள் எஸ்டிசிபேயில் ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் இப்போ மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்க போதையும் அவங்க தரப்புலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக எஸ்டிசிபேயை ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி பைசா பைசா திருடுறதுக்கு தான் ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹேக் பண்ணுறதை நம்ம எஸ்டிசிபி தரப்புலேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ்டிசின்னு உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் நம்பர் ஒன் கம்பெனி, இது கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதனால் இதை யாரும் பயப்பட வேணாம், எஸ்டிசிபியில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும், அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அதேமாதிரி யாராருக்கெல்லாம் மணி சென்ட் ஆகாதோ அவங்களுக்கெல்லாம் கூடிய சேலுக்கு சென்ட் ஆகிடும் அப்படிங்கிறது எஸ்டிசிபி தரப்புலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், ஆனால் எமர்ஜென்சிக்கு காசு அனுப்பணும், இப்போ எஸ்டிசிபே ஒர்க் ஆகலையே, நான் எமர்ஜென்சிக்கு எப்படி காசு அனுப்புறதோ அப்படிங்கிறவங்க, இதுக்கு எஸ்டிசிபே மாரி நிறைய பே இருக்குது, யூஆர் பே இருக்குது, ஃப்ரெண்டு பே இருக்குது. ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணி காசு அனுப்பிங்க, ஆனால் ரொம்ப கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எஸ்டிசிபே ஒர்க் ஆகிடும். அது ஒர்க் ஆகுறப்ப நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஓகேங்களா. யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்டிபே தரப்புலேருந்து அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்க நாங்கள் கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாதிரி புது புது அப்டேட்ஸ் பார்க்கணும், இல்லை எஸ்டிபிசியை ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லணும், சொல்ல நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.